ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் குடும்பமாய் கூடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம் நிர்மூலமாகாமல் நிற்பது கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனையில் ஆண்டவர் நம்மளோடு பேசினார். ஆண்டவர் நம்முடைய வார்த்தை, தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை நடத்தினார். உடன்படிக்கையின் இரத்தத்தை நினைவு கூர்ந்து நம்மை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எல்லாரும் இந்த வேலையில் ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை பண்ணினதை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனை நம்ம எல்லாம் துதிக்கலாமா? எல்லாரும் உங்கள் வாய் விரிவாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். குடும்பமாக துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் என்ன காரியங்கள் வேணாலும் செய்யுங்க, ஆனால் கர்த்தருக்குரியதை செலுத்திடுங்க. நேற்று சொன்னது போல், நேற்று தினத்தில் பார்த்தது போல், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்திடுங்க. அதை நீங்கள் விட்டுறாதீங்க. இப்போ தேவனுக்கு கொடுக்குற நேரம், எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு குடும்பமாக கர்த்தரை துதிங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தயவிற்காக நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்ப ஜபத்தை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு எங்கள் குடும்ப ஜபத்தை ஆசீர்வதிங்க. ஆவியானவர் எங்களோடு கூட நீங்களும் இணைந்து இந்த குடும்ப ஜபத்தில் உம்முடைய பிரசன்னதாலயங்களை நிரப்பி பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்த இந்த குடும்ப ஜபத்தில் நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவர் எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க, கிருபை தந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பு வீராகன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கிருபைகளை தந்து வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம்னு எல்லாம் சந்தோஷமா கரங்களை தள்ளி சொல்லுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க, துதி பலி அது சுகந்த காசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோ, துதி பலியிடுவோ, வழி விலகும் வாட வழி பிறக்கும். பலியிடுவோ, துதி பலியிடுவோ, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அன்று யோனாவை கக்கியது கரையிலே. துதி பலி, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோ, துதி பலியிடுவோ, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். வழிவிடுவோ, துதி பலியிடுவோ, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். நோவாவின் பலிதனை புகழ்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. நோவாவின் பலிதனை புகழ்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. பழுகி பெருக செய்தார் அன்று, பழுகி பெருக செய்தார். துதி பலி, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம், வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடுவோம் குடும்பமா, துதி பலியிடுவோம், வழி விலகும் வாழ வழி பிறக்கும். நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் முடியது. சொல்லுங்க, நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் முடியது. கரங்களை தட்டி, கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி
அது உகந்த காணிக்க பலியிடுவோம் துதி பலியிடுவோம் சந்தோஷமா வழி விலகும் வாழ வழி பிறக்கும் பலியிடுவோம் துதி பலியிடுவோம் வழி விலகும் வாழ வழி பிறக்கும் பவுலும் சீலாவும் சிறையிலே துதித்ததால் கட்டுகள் கலண்டு போயின துதிங்க உங்க மேல இருக்கிற நமக்குள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் கர்த்தர் கலண்டு போக பண்ணுகிறார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா தேயில ரட்சிக்கப்பட்டார் அந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டார் துதிபலி துதிபலி அது சுகந்த வாசனம் நன்றி பலி அது உகந்த காணிக்க பாடுங்க எல்லாரும் நீங்க பாடி துதிக்கும் பொழுது ஆண்டவர் கட்டுகளை அறுத்து ஆண்டவர் உங்க குடும்பத்தையே ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரே துதி பலி அது சுகந்த வாசனம் நன்றி பலி அது உகந்த காணிக்க பலியிடுவோம் துதி பலியிடுவோம் வழி விலகும் வாழ வழி பிறக்கும் சொல்லுங்க எல்லாரும் வழி விலகும் வாழ வழி பிறக்கும் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போயின துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போயின ஜெயத்தை இயேசு தந்தாரே அன்று வெற்றியை இயேசு தந்தாரே துதிபலி துதிபலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க குடும்பமா சொல்லுங்க துதிபலி ஆண்டவரை துதிங்க விரோதமா இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார் ஆமே ஹல்லேலூயா பலியிடுவோம் துதி பலியிடுவோம் வழி விலகும் வாழ வழி பிறக்கும் பலியிடுவோம் துதி பலியிடுவோம் வழி விலகும் வாழ வழி பிறக்கும் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க குடும்பமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா அல்லேலூயா துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க பலியிடுவோ துதி பலியிடுவோ பலி விலகும் வாழ வழி பிறக்கும் எல்லா வழியும் நீங்கும் பெயின் உங்களுக்கு இருக்கிற வலி வேதனையெல்லாம் மாறும் உங்களுக்கு வாழ்றதுக்கு கர்த்தர் புது வழி பிறப்பார் உங்களுக்கு புதிய பாதையை திறப்பார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக்கங்க இன்றைக்கி இந்த குடும்ப ஜபத்தில் நம் குடும்பமாய் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 23 அதிகாரம் மத்தேயு 23 அதிகாரம் மத்தேயு 23 அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் வாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் தந்து வழி நடத்துவாராக இந்த 23 அதிகாரத்தில் ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தை என்னவென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு 39 வசனம் 39 வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எருசலேமே எருசலேமே அப்படின்னு ஆண்டவர் பட்டணத்தை அழைக்கிறார் எருசலேமே எருசலேமேன்னு பட்டணத்தை அழைக்கிறார் பட்டணத்தை அழைக்கும் பொழுது அடுத்தது பட்டணத்தை அழைச்சிட்டு அவர் சொல்கிறாரு எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்னு பிள்ளைகளை பற்றி சொல்கிறார் 38 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இதோ உங்கள் வீடு அப்படின்னு வீட்டை பற்றி சொல்கிறார் அப்போ இந்த 3 வசனத்தில் வாசித்தா இந்த 2 வசனத்தில் பட்டணம் வீடு பிள்ளைகள் இந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவர் ஜெபிக்கிறார் வேற ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறார் ஆனால் தான் நான் சொல்கிறேன்ல ஆவியானவர் நம்ம குடும்பத்துக்காக அதை ஆசீர்வாதமாக மாற்றி தரார் எருசலேமே எருசலேமேன்னு பட்டணத்துக்காக பட்டணத்தை அழைக்கிறார் உன் வீடு அப்படின்னு வீட்டை பற்றி சொல்கிறார்
பிள்ளைகள் உன்னில் உள்ள பிள்ளைகள் அப்படின்னு பிள்ளைகளை பற்றி சொல்கிறார், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறார். அப்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்டால் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எருசலேமே எருசலேமே உன் பிள்ளைகளை உன் வீடு அப்படிங்கிறார். அப்போது இதெல்லாமே இதில் ஒருவேளை நெகட்டிவாக இருக்கும், ஆனால் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிரிடையான எதிர்மறையான காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி நம்மளோட பேசுகிறார். என்ன பேசுகிறார் கவனித்து பாருங்கள். எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், நீ வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டணத்துடைய இருதயம் கடினமாக இருக்குது, பட்டணம் ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டேங்குது. உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லை. அடுத்தது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மனம் இல்லை, மன கடினம், மனது இல்லை ஆண்டவர் பக்கம் சேர, ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவருக்காக இருக்க. பிள்ளைகளுடைய இருதயம் மனசு வேறு உலகத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்குது. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், இதோ உன் வீடு உனக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை காண்பிக்கிறார். ஆனால் இது மாறுறதுக்கான ஆலோசனை தான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு தரார். இது ஏன்னா எத்தனையோ முறை நான் இந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்திரையே சேவிப்போடு இந்த குடும்பத்தோடு ஜெபிக்கணும்னு வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு அதுக்குள்ளேருந்து பெரிய காரியங்களை நன்மையான காரியங்களை காண்பிக்கிறார். அப்படி தான் இருக்குது. உன் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், இதெல்லாம் பார்த்தா கோபப்பட்டு சபிக்கிற மாதிரி அது அது அப்படி தான் பட்டணத்தை சொல்கிறார். ஆனால் நம்ம அப்படியே போயிருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு நன்மை ஆண்டவர் வச்சுருக்கிறார் பாருங்களேன். என்னென்னா, மனதாக இருந்தேன் ஆனால் இல்லை. 29வது வசனம், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு நீ சொல்கிற வரைக்கும் என்னை பார்க்க மாட்டேன், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் உன் சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த சூழ்நிலை மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னு அங்கே ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் வந்துடுவார். கர்த்தர் வந்துட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய மன கடினங்கள் மாறும், குடும்பத்து உள்ளே இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுடைய மனம் கர்த்தர் பக்கம் திரும்பும், பாலான வீடு அற்புதமாக ஆசீர்வாதமாக கட்டப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அப்ப எப்ப இது நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லும் அளவும். அப்ப நீங்க சொல்ற வரைக்கும், அப்ப உங்க வீட்டில் துதி சத்தம் கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதனாலதான் நேற்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துருங்க, வேண்டான்னு இல்லை, கொடுங்க. ஆனா தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணுமே, தேவனுக்கு விரும்புகிறத கொடுக்கணுமே. உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோட, உன் முழு மனதோட கர்த்தரை நீ அன்பு கூறுவாயாகனா ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. நம்ம ராயனுக்குரியதை கொடுக்குறோம், மக்களுக்குரியதை கொடுக்குறோம், குடும்பத்துக்குரியதை கொடுக்குறோம், கர்த்தருக்குரியதை கொடுக்கல. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஸ்தோத்தரிக்க மழவும், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீ சொல்லும் அளவும். அப்போ சொல்லும் அளவுனா இந்த சூழ்நிலையெல்லாம் சொல்கிற வரைக்கும் இருக்கும், சொல்லிட்டீங்கன்னா மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எஸ்ரா மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 11வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. எஸ்ரா 3:11 அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 11வது வசனம், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். மாறி மாறி பாடினாங்க கர்த்தரை துதிக்கையில். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடுகிறதின் நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஆமே. மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். அப்போ ஆரவாரம் பண்ணுறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல் அதில் 2:36 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் விதமாக சொல்லுகிறது. 21-22 வாசிக்கும் பொழுது 21வது வசனம், அந்த வருஷம் ஓய்வு நாள் வருஷம் ரம்யமாக அணிவித்து தீர் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், பாழாய் கிடக்கிற சூழ்நிலை. இதை தான் இந்த வசனத்தை தான் தானியேல் 9வது அதிகாரத்தில் தானியேல் ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணுறார், ஆண்டவரே பாழாய் கிடக்கிற உடைய பரிசுத்த சலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. அப்போ பாழாக கிடக்குது, விழுந்து போய் கிடக்குது, இடிக்கப்பட்டு கிடக்குது, தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்குது, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான்,
பாழாய் போய் கிடக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 23 இதோ உன் வீடு உனக்கு பாழாய்க்கு விடப்படும் அப்படின்னு. பாழாய் கிடக்குது, ஆனால் பாழாய் கிடக்கிற அந்த வீட்டை கர்த்தர் சொல்கிறாரு, என் நாம் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லும் அளவுங்கிறார். இப்போ பாழாய் கிடக்கிற இந்த ஆலயத்துக்கிட்ட எல்லாரும் வந்து நின்று என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை துதிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, அவர் கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்தை, அப்போது பாலாய் கிடக்கிற அந்த இடத்துல நின்று இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆண்டவரை துதிக்கும் பொழுது என்ன தெரியுங்களா நடந்தது, பாலாய் கிடந்த அந்த ஸ்தலம் மறுபடியும் கட்டப்படும்படி அஸ்திபாரம் போடப்படுகிறது. அல்லேலூயா, அஸ்திபாரம் போடப்படுகிறது. அப்போ இன்னைக்கு ஆவியானவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் நீங்க சொல்லும் அளவும் உங்க சூழ்நிலை இப்படி தான் விழுந்து கிடக்குது, இப்படி தான் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் கற்றுத்தர விஷயம் என்னன்னா, நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என் மேலே என் குடும்பத்தின் மேலே என்றும் உள்ளதுன்னு நீங்கள் பாடி துதித்து ஆராதிச்சிங்கன்னா, வசனம் சொல்லுது அந்த ஆலயம் எப்படி கட்ட பாழாய் கிடந்த ஆலயம் கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது போல உங்களுடைய வீடும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட அஸ்திபாரம் போடப்படுகிறது. ஆமேன், அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்கள் குடும்பத்தோட ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு, உங்க பிள்ளைங்களுடைய அடுத்த ஸ்டடிஸ், நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் கர்த்தர் அற்புதமாய் அஸ்திபாரம் போடுறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த குடும்ப ஜெபத்துல நீங்க கர்த்தரை துதிக்கணும், நல்லா துதிங்க. அதனாலதான் குடும்ப ஜெபத்துல துதிக்க வைக்கிறாரு. நீங்க அப்படியே விட்டுறாதீங்க, மறுபடியும் இந்த பாடலை பாடி, இன்னும் கர்த்தரை துதிக்கிற பாடலை பாடி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடுங்க. பரலோகம் திறந்திரு நேரம் இது அப்படின்னு பாடுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு கர்த்தரை நல்லா துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாடி நல்லா துதிங்க. ஏன்னா இப்போ நமக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நீங்கள்லாம் அதிக நேரம் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் உட்காந்து எதெல்லாம் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடல் இருக்குது, அதெல்லாம் பாடி நல்லா துதிச்சு குடும்பமாக ஆராதித்த ஆண்டவரே, இந்த பகுதி எங்களுடைய வீட்டில் பாலாக இருக்குப்பா, எங்களுடைய பொருளாதாரம் ஒரு மாதிரி பாலாகி போயிருக்குப்பா, இல்லை எங்கள் சரிகிற சுகவீனம் ஒரு மாதிரி இருக்குப்பா, எங்களுடைய எல்லையில் இந்த மாதிரி இருக்குது, எங்கள் பிள்ளைங்களோட படிப்பு அடுத்து நெக்ஸ்ட்டு ஆண்டவரே ஹையர் ஸ்டடிஸ் இப்படி இருக்குது, இல்லை எங்கள் பிள்ளைங்களோட ஃபேமிலி அப்படின்னு எந்தெந்த விஷயம் பாலாய் கிடக்குதோ அதுக்கு முன்னாடி நீங்க நின்று கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லுங்க. ஆண்டவரை உயர்த்துங்க, ஆராதிங்க. அப்ப கர்த்தர் என்ன தெரியுங்களா பண்ணுவார், பாலாய் கிடக்கிறதெல்லாம் சரிப்படுத்தி மறுபடியும் கட்டும்படி அஸ்திபாரத்தை போடுகிறார். ஆமென். அது அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடினோம், நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகமுடியது கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. உங்க வீடும் கட்டப்படும், உங்க சூழ்நிலையும் கட்டப்படும். எருசலேமே எருசலேமேன்னு அழைக்கிறார். நம் பிள்ளைகள், வீடு, பட்டணம், இது எல்லாம் மறுரூபம் ஆகணும்னா கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற துதி உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், உங்களுக்குள்ள இருக்கணும். உங்க நாவை விட்டு மாறக்கூடாது, உங்க இருதயத்தை விட்டு மாறக்கூடாது. எங்க போனாலும் எங்க வந்தாலும் துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. அதே போல உங்க வீட்டுக்குள்ள எப்பொழுதும் துதி சத்தம் கேட்கட்டும், காலையில கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்கட்டும், இரவுல 8 தயவு செய்து குடும்பமா வந்து உட்காந்து துதிங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க, அப்படியே நிர்விசாரமாக ஆயிராதீங்க. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய மகிமையை பார்க்க போகிறீங்க. பாழாக இருக்கிறதெல்லாம் கட்டப்பட போகிறது. கர்த்தரை மட்டும் உயர்த்துங்க, அங்கே நின்றுக்கிட்டு உங்களை மேன்மையாக பாராட்டிக்கிட்டு இருக்காதிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, உங்கள் கிருபை எங்கள் மேலே இருக்குப்பா, உங்கள் கிருபை எங்கள் மேலே இருக்குப்பான்னு நல்லா துதிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். துதியின் ஆவியினால் நிரப்பப்படணும். அந்த துதிக்கிற கிருபையை வாங்கிக்கங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. நம்ம எல்லாம் இந்த வேலையில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீ சொல்லும் அளவும், நீ சொல்லும் அளவும் அப்படிதான் இருக்கும். ஆனா நீ எப்ப சொல்லுகிறாயோ அப்பொழுது கர்த்தர் வந்து நான் காணப்பட மாட்டேங்கிறாரு. நீ சொன்னியனா கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார், உங்க சூழ்நிலையை மறுரூபமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பாழான ஸ்தலத்தை ஆண்டவர் மறுபடியும் கட்டுமடி அஸ்திபாரத்தை போடுவார். மறுபடியும் அஸ்திபாரம் போடப்படும், கட்டப்படும், மகிமையாய் நிறுத்தப்படும். எல்லாரும் இந்த வேலையில கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களுக்குள்ள ஆண்டவரே துதியின் ஆவியை தாங்க ஆண்டவரே, துதிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்கள் நிறைய துதிக்கணும், நாங்கள் நல்லா துதிக்கணும், நாங்கள் நல்லா ஆராதிக்கணும் ஆண்டவரே.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்துருங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை துதிங்க, எல்லாரும் கர்த்தரை துதிங்க, எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் துதி செய்ய தொடங்கும் பொழுதே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மணிந்தது போல இப்போ நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற, உங்களை பால்கடிக்க பண்ணுகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுகிறார், நிர்மூலமாக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க தொடங்கும் பொழுதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் உங்களுக்கு கிருபை தருகிறார். மகிமை உங்களை மூடுகிறது, கட்டுகள் விலகுகிறது, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அதிசயம் செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. இப்பொழுது துதிக்கும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் ஒரு தீர்மானம் எடுங்க. குடும்பமா கர்த்தரை துதிங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். துதிங்க. எக்காலமும் நான் உம்மை துதிப்பேன், எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லுங்க. நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் வீடு கட்டப்படுகிறது, அஸ்திபாரம் போடப்படுகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நல்லவன் வல்லவன் சர்வ வல்லவன், நல்லவன்.